இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி பருப்பு வடை. இதை மசால் வடைன்னு சொல்றாங்க, ஆம வடைன்னு கூட இதை சொல்றாங்க. இது பொதுவாக நமக்கு இந்த பருப்பு வடை வெளியிலேருந்து நம்ம கடையிலேருந்து வாங்குற பருப்பு வடைக்கு ஒரு தனி டேஸ்ட். நம்ம என்னதான் வீட்டில் பண்ணாலும் அந்த ருசி வராது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற வடைக்கு அதே ருசி, வீட்டில் செஞ்ச வடை, ஆனால் டீ கடை ருசியிலேயே வெளியிலேருந்து வாங்கக்கூடிய வடைக்கு இருக்கக்கூடிய அதே ருசி, மணம் எல்லாம் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வடை செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமான பொருள் என்னென்னா இந்த எல்லோ ஸ்பிளிட் பீஸ், பட்டாணி பருப்பு. இது இந்த கேரளா கன்னியாகுமரி பக்கங்களில் நீங்கள் வடைக்கு பருப்பு அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த பட்டாணி பருப்பு தான் தருவாங்க. இங்கே யூஎஸில் உங்களுக்கு இதை எல்லோ ஸ்பிளிட் பீ அப்படின்னு இருக்கும். எந்த இந்தியன் கிராசரி போனீங்கனாலும் இது இருக்கும். ஸோ இது இதில் தான் வடை செய்யணுமானா நம்ம கடலைப்பருப்புலையும் செய்யலாம். செஞ்சால் அதுக்கு வேறு ஒரு நம்ம வீட்டு ருசி வரும். இது இந்த கடை ருசி வரணும்னா இந்த பட்டாணி பருப்பில் செஞ்சால் தான் இந்த ருசி வரும். இது பட்டாணி பருப்புக்கு மேலே நல்ல ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கும். அதே இது நம்ம கடலைப்பருப்பு நல்ல சொரசொரப்பாக கரடு முரடாக இருக்கும். இதுதான் அதனுடைய வித்தியாசம். கடலைப்பருப்பில் பண்ணாலும் தப்பு இல்லை. ஒரு சிலர் கடலைப்பருப்பில் பாதி, பட்டாணி பருப்பில் பாதி அப்படி சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு தனியாக ஒரு கப்பு பட்டாணி பருப்பு தான் எடுக்கிறேன். இப்போ ஒரு கப்பு பட்டாணி பருப்பு எடுத்து அதை கொஞ்சம் நல்ல தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-2.5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லது ஊறணும். கூடவே ஒரு 3 வத்தலையும் சேர்த்து நம்ம அந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம். அது ஊறட்டும். திருப்பி நமக்கு இது கூட என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வெங்காயம், அதையும் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். இஞ்சி, இஞ்சி ஒரு 1.5 இன்ச் நீளத்துக்குள்ள இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுங்க, என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்துக்கூடவும் நல்ல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு, அதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நல்ல பொடிசாக நறுக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச அந்த வெங்காயம் இஞ்சி கூடவே நான் அந்த சோம்பையும் எடுத்து வச்சுருக்கேன். சில சமயங்களில் நம்ம தனியாக எடுத்து வைப்போம், மறந்துடுவோம் போடுறதுக்கு. அதனால நான் அந்த வெங்காயத்து கூடவே அந்த சோம்பையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறியாச்சு. கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் தான் ஆச்சு எனக்கு நல்லா ஊறியாச்சு. இப்போது நம்ம இந்த ஊறின பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பருப்பையும் சேர்த்துக்காமல் இதிலிருந்து 1-2 டேபிள்ஸ்பூன் பருப்பு, முழு பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச பருப்பை ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா பருப்பையும் ஒன்றாவே தட்டி அரைச்சிருவேன். ஆனால் அரைக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா நீங்கள் கரண்டியோ எதையும் வச்சு அதை தள்ளி விட்டு, அரைப்படாத பருப்பு மேலே இருக்கும் அதை தள்ளி விட்டு அரைக்கக்கூடாது. இதில் தண்ணியும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. கரண்டி வச்சு மேலே அரைப்படாத பருப்பை தள்ளி விட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பிளேடு பக்கத்தில் இருக்க பருப்பு நல்லா அரைஞ்சிருக்கும், மேலே மட்டும் இருக்கிறது முழுசாக கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும். நமக்கு அப்படி தான் இருக்கணும். கீழே இருக்கிறதுலாம் பாருங்கள் நல்லாவே அரைஞ்சிருக்கும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் பிளேடு பக்கத்தில் இருக்கிறது நல்லா அரைப்பட்டிருக்கு, அங்கங்கே மேலே இருந்தது மட்டும் முழு முழு பருப்பாக இருந்துச்சு. நமக்கு இப்படி தான் இருக்கணும். நம்ம வடையில் அங்கங்கே முழுசாக பருப்பு இருக்கணும். எல்லாம் கூலாக ஒன்றா அரைஞ்சு மக்கு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் ரொம்ப அவசியம். இல்லை உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா தனியாக 1-2 டேபிள்ஸ்பூன் முழுசாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு அந்த முழு பருப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அந்த மெத்தடை அடாப்ட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஒன்றா போட்டு தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கூட 1/4 டீஸ்பூன் உப்பு முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் மாவு டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட வேணுமா அப்படின்றத அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ஒரு டிப் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம எல்லா பொருட்களையும் கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் அந்த உப்பு போடுறதுல மட்டும் நம்ம எப்போவுமே தப்பு பண்ணுவோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ பழக்கத்தில் தான் நமக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கு அந்த பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன துண்டு மாவு உருண்டையை நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு பாருங்கள். பொறிச்சு பார்த்து டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கூடுதலாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் முதலே நிறைய உப்பை தட்டிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இந்த நம்ம புரட்டி வச்ச மாவை ஒரு பெரிய உருண்டை எடுங்க. எடுத்து ரொம்ப அழுத்தி டைட்டான உருண்டையாக பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல காற்று போல் லூஸாக ஒரு உருண்டை பிடிச்சி அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கை விரல்களால் நம்ம அதை அழுத்தினோன்னா நல்ல இந்த மாதிரி நமக்கு நடுவில் திக்காகவும் ஓரங்கள் கொஞ்சம் தின்னாகவும் நமக்கு கிடைக்கும்.
இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இதில் 12 வடை வந்துச்சு. இப்போ நீங்கள் மாவு நான் எடுத்துருக்க அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்குள்ள வடை எனக்கு ஒரு 12 வடை வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்க வடையை நீங்கள் அழகாக ஃப்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீ ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு இப்போ 5-6 வடை நமக்கு ஈவினிங் டீக்கு எத்தனை வடை நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுமோ அத்தனை வடையை நீங்கள் அழகாக ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு தேவைப்படுற நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால், இப்போ 4 மணிக்கு டீ டைம்னா நமக்கு ஒரு 3 மணிக்கு எடுத்து வெளில வச்சிங்கன்னா அது கரெக்டாக ஆயிரும். அப்புறம் அதை எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு சாப்பிட வேண்டியதான். இப்போ நான் தட்டி வச்சுருக்க இந்த வடைகள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம். எண்ணெய் எப்படி சூடில் இருக்கணும்னா மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கணும். ஃபுல் ஹைலியும் ஹை டெம்பரேச்சர்லேயும் வச்சிடாதீங்க, மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு முதல்ல வடைகளை போட்டு நம்ம பொறிக்க போகிறோம். வடை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். சேஞ்ச் ஆகிற நேரம் என்ன பண்ணணும், ஃப்ளேமை குறைச்சி மீடியமில் வச்சு இந்த வடையை நம்ம கரண்டியால் அடுத்த பக்கம் திருப்பி விடணும். இது லைட்டாக கலர் கொஞ்சம் சவக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம உடனே கரண்டியெல்லாம் போட்டோம்னா வடை உடஞ்சிரும். ஏன்னா நம்ம ரொம்ப டைட்டெல்லாம் வடை தட்டி வச்சுருக்க மாட்டோம், நல்லா லூஸாக தான் தட்டி வச்சுருப்போம். ஸோ இது நல்ல மீடியம் ஃப்ளேமில் நின்று வேகணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல கருத்துறவும் கூடாது, இல்லைனா கருப்பாயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வடை பொறிச்சிங்கன்னா கலர் டார்க் கலர் ஆயிரும், உள்ளே வெந்திருக்காது. இப்போ இது பாருங்கள், நல்லா இளவும் ப்ரௌனாகவும் நல்ல அழகான கோல்டன் கலரில் நல்ல உள்ள அழகாக பொரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. இந்த வடையை நல்ல ஒரு சுக்கு மல்லி காஃபியோ இல்லை ஒரு பிளாக் டீயோ இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா, உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக நல்ல வெந்து நல்ல ஒரு மணம், நம்ம அந்த டீ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு. நீங்கள் அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் கடலைப்பருப்புலேயும் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு வரணுன்னா நீங்கள் இந்த பட்டாணி பருப்பு போட்டிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு அந்த ருசி கிடைக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.